இருக்கானா டேபிள் டென்னிஸ்ல இருக்கிற பால பிங் பாங்னு சொல்லுவாங்க, டோர் பால டேங்கு டாங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா கிரிமினல்ஸையும் பட்டு பட்டுன்னு அடக்குறவன் தான் இந்த ஜாசூஸ் ஜட் பட். அடடா ஜட் பட் சார், என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. இப்பவே இத நோட் பண்ணல, நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோ, இந்த ஜட் பட் இருக்கிற வரைக்கும் இந்த சன்சிட்டில எந்த 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 பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். இந்த சன்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் எந்த கிரிமினலும் நடமாட முடியாதுன்னு சொன்னீங்களே சார், அப்படின்னா அந்த நோட் பண்ணல உள்ள வரியை நான் கட் பண்ணிடவா? யார் இவ? எதுக்காக இப்படி போற வர வண்டியெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி பண்ணானா நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். இதை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தனால தான் முடியும், அவன்தான். கிக்கோ, தண்ணி வர்ற பாதையில இப்படி கல் அடைச்சிருக்கிறதுனால தண்ணி வராம சிக்கலா இருக்கு. இது எங்க விவசாய நிலத்துக்கு வராது போல இருக்கே. தண்ணி இல்லாம எங்க வயல் பூரா காஞ்சி போகுது. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணு கிக்கோ. நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட நான் ஒரு நாளும் விட மாட்டேன். ரொம்ப நன்றி கிக்கோ, நீ சொன்ன மாதிரியே எங்களுக்கு நல்லது செஞ்சிட்ட. ரொம்ப சந்தோஷம் கிக்கோ, நீ சொன்ன மாதிரியே எங்களுக்கு உதவி செஞ்சிட்ட. இதெல்லாம் என்னோட கடமைதான். R7ஓட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுதே, சன்சிட்டி ஆபத்துல இருக்கு. யார் நீ? எதுக்காக இப்படி அநியாயமா காரை எல்லாம் உடைக்கிற? என் பேரு ஹண்டர் விராஜ். இந்த சன்சிட்டி இனிமே எனக்கு தான் சொந்தம். இங்க நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும். இந்த சன்சிட்டியோட ஹைவேல இப்ப என்னோட ராஜ்யம். என்னுடைய அனுமதி இல்லாம இந்த பக்கம் எந்த வண்டியும் வரக்கூடாது. காரோட நிலைமை ஒன் வேர்ட்ல சொல்லுனா முடிஞ்சது. ஆனா ரெண்டு வேர்ட்ல நான் கேக்குறேன், எப்படி நடந்தது? நானும் இப்ப அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, அது யாரு? இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். ஹாய் படி கிக்கோ, நான் தான் உன்னோட ஸ்பீடோ. சீக்கிரம் என்ன ஆபத்துன்னு சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிக்கலாம். How can I help you? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சன்சிட்டில கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நினைக்கிற, சீக்கிரம் போ. பிரச்சனை என்னன்னு தேடுவோம், தேடி வேரோட அதை அழிப்போம், கடைசி வரைக்கும் போராடுவோம். கிக்கு சூப்பர் ஸ்பீடுங்கிறது இங்க யாரு? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்வெல்ல என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? பாடம். சாதாரண பாடம் இல்ல, உன்னை திருத்துற மாதிரியான பாடம். யார் இவனா? இந்த பொடி பையனை எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பா, அதையும் பாத்துறேன். உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் அங்கிள். நீங்க பண்றது ரொம்ப தப்பான விஷயம். ப்ளீஸ் எல்லார்கிட்டயும் சாரி சொல்லிடுங்க. இந்த ஹண்டர் விராஜ் சாரி சொல்லணுமா? ஹண்டர் விராஜ், இவன் தான் சன் சிட்டியோடைய ராஜா. நான் சாரி சொல்லணுமா? சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரம் ஃபார்முலா நம்பர் 56 அப்ளை பண்ணு. ஓகே பாடி, இனிஷியேட்டிங் ஃபார்முலா நம்பர் 56. இவர் தன்னோட திறமையால எல்லாத்தையும் தூள் தூளா ஆக்கிட்டு இருக்காரு. இதே நிலைமையத்தான் நான் உனக்கும் கொடுக்க போறேன். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 817 அப்ளை பண்ணு. ஓகே கிக்கோ. உண்மையிலேயே இவர் சூப்பர் ஸ்ட்ராங்கான ஹண்டர் தான். இனிமே உன்னை யாருமே என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. இந்த சன் சிட்டில நடக்க போற என்னுடைய ராஜ்யத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சத்தம் போட்டு சிரிக்கிறதுனால எதுவும் நடக்க போறது உன்னால முடிஞ்சா தைரியம் இருந்த ஆக்ஷன் காமி பாப்போம். சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கிக்கோ இந்த சன் சிட்டியுடைய பாதுகாவலரா இருக்கிற வரைக்கும் ஒன்ன மாதிரியான ஆளுங்க இங்க ராஜ்யத்தை பண்ண முடியாதுன்னு சொல்ல வராரு. இப்ப உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்குமே? அப்படின்னா இப்பவே இந்த சன் சிட்டியுடைய பாதுகாவலன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். இவன் கையில இருக்கிறது என்னன்னு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி. அதுவும் ரொம்ப அதிகமான பவரோட இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 22. ஓகே கிக்கோ, இப்பவே ஆக்டிவேட் பண்ற ஃபார்முலா நம்பர் 22. என்ன ஹண்டர் அங்கிள், இனிமேல் ஜெயில ராஜ்யத்தை ஆரம்பிங்க. நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் கிக்கோ, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சதுக்காக கிக்கோ, உனக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து 2 வேர்ட்ல சொல்லணும்னா தேங்க் யூ. எதிரியோட முகத்துல கிக்கோ விட்டாங்க. டோனி பாஸ் ஒரு வெத்து. டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடி இடி மாறி விழும். சன் சிட்டி வாசிகளே, குழந்தைகளே, என் அன்பிற்குரியவர்களே, என் செல்லங்களே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீராத் ஹண்டர் மாதிரி ஆபத்தான கிரிமினல் சன் சிட்டி ஜெயில இருக்காங்க. அதனால இந்த விஷயத்துக்காக நான் எனக்கு நானே மரியாதை செஞ்சுக்கிறேன். என்னது, வீராத் ஹண்டரை பிடிச்சதுக்கு நீங்களே உங்களுக்கு மரியாதை செலுத்திக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு புரியலையா டெம்போன்னா? நான் தான் இப்படி ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ண எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிருக்க. இன்ஸ்பயர் என் காருங்க மேல சத்தியமா கேக்குறேன், எப்படி எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணீங்க? எனக்கு புரியலையே. ஒரு முறை இப்படிதான் 10 சிங்கங்கள் ஒன்னா வந்துச்சு. நான் எல்லாத்தையும் போட்டு அடிச்ச அடியில எல்லாமே குட்டியா மாறிடுச்சு. அதத்தான் நீங்க எல்லாரும் பூனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மியாவ். ஆமா, ஒருவேளை நான் போய் சொல்லி இருந்தா யாராவது என் மேல இடிச்சு நான் சன்சிட்டி மேல போய் விழுந்துடுவேன். மேயர் அங்கிள் அடையாளத்து மேல விழுந்துட்டாரு அப்படின்னா அவர் இப்ப சொன்ன வார்த்தைய ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா போய் ஏன் இந்த மாதிரி என் மேல வந்து இடிச்சிங்க? புளியை கரைச்சி குழம்புல ஊத்துறதுக்கு முன்னாடி குழம்பை கீழே ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு உங்களோட கதை. சட்பட் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த விராஜ் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டானா. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா இந்த தடவை பெரிய ஆபத்தை நமக்கு ஏற்படுத்த போறோம். இதை விட பெரிய ஆபத்தான விஷயம் என்ன இருக்கு அங்கிள்? R7 டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுது. பிரச்சனை பக்கத்துல தான் இருக்கு. என்னோட பேரு தான் ஹண்டர் விராஜ். நான் தான் இந்த சன் சிட்டியுடைய ராஜா கிகோ. இப்போ என்கிட்ட இருக்கிறது 2 இல்ல 4 ஹண்டர்ஸ். கண்டிப்பா உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. என்ன விட்டுடு, என்ன இது? அப்ப இவங்கிட்ட ஒன்னே ஒண்ணுதானே இருந்தது, இப்போ 4 நாளா இருக்கே. கொஞ்சம் இருங்க, நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். இவரு மேயர் அங்கிள பண்றத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கிட்னாப். குட் மார்னிங் ஹண்டர் அங்கிள். நீங்க மேயர் அங்கிளை கிட்னாப் பண்ண முடியாது. பண்ண முடியாது இல்லப்பா, ஏற்கனவே பண்ணியாச்சு. இனிமே நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன புது மேயரா ஏத்துக்கணும். அது வரைக்கும் இந்த மேயர் என்னுடைய கஸ்டடியில தான் இருக்க போறாரு. பாய் பாய். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. போச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த முறை உன்னால என்ன பிடிக்கவே முடியாது கிக்கோ. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். நான் தான் கீக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்டப்பட்ட ஓடி வரவேனே, எதிரி எதுவும் சப்பாணி ஓட விடவேனே. நடந்தூர பயணம் பண்ண கூட்டி போவேனே. ரைட்டா இருந்தானும் ராங்கா இருந்தானும் தப்பு தண்டா நடந்துட நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஹண்டர் விராஜ் மேயர் அங்கிளை கிட்னாப் பண்ணிட்டாரு, சீக்கிரம் போய் காப்பாத்தணும். அந்த ஹண்டர் ரொம்ப மோசமானவன், அவன் கிட்ட நிறைய ஸ்பெஷல் ஹண்டர்ஸ் இருக்கு. யூ டோன்ட் வரி, நம்ம ஸ்பீடா போய் மேயர் சார காப்பாத்திடலாம். Viraj is ready with his attack. Zip 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 smack. Let's go Kiko crash his flag. Zip 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 smack. Can we do it? Yes we can. Let's go save the mayor Kiko. Don't be scared, you've got Speedo. Zip 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 for that. Zip 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 for that. நான் வந்துட்டேன் ஹண்டர் அங்கிள், இதுக்கு மேல உங்களால ஓட முடியாது. நான் எதுக்காக ஓட போறேன் கிக்கோ? நான் எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமா? உன்னோட கதையவும் சூப்பர் ஸ்பீடோ கதையவும் முடிக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த சன் சிட்டி ஆள போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்பா இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ற? இந்த விஷயத்தை நீ ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் உனக்கு அப்பவே புரிய வச்சிருப்பேன். கிக்கோவையும் சூப்பர் ஸ்பீடையும் அழிக்கிறது இம்பாசிபிள். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்பா. அதையோ நான் ஒரு கை பாக்குறேன். ஜாக்கிரதை சூப்பர் ஸ்பீடோ. இந்த வாட்டி ஹண்டர் விராஜ் அங்கிளோட ஹண்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பழைய மாதிரி தான் இவரை தடுக்கணும்னு நினைக்கிறேன். Okay Kiko. இந்த தடவை மேக்னெட்டாலையும் தடுக்க முடியல. இந்த தடவை நீ என்கிட்ட பண்ற எந்த ட்ரிக்ஸும் வேலைக்கு ஆகாத. முடிஞ்சா தப்பிக்க பாரு. நம்மளோட எந்த அட்டாக்கும் ஹண்டர் கிட்ட வேலைக்கே ஆக மாட்டேங்குது. இவனை பார்க்கும் போது எனக்கு பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க. சூப்பர் ஸ்பீடோ, இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ரெண்டுமே ஒரே பேட்டர்ன்ல தான் மூவ் ஆகுது. இடையில இடையில இது ரெண்டுத்துக்கும் 2 seconds கேப் இருக்கு. நான் அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா என்னால ஹண்டர் அங்கிளை நெருங்க முடியும், அவரை எதிர்த்து சண்டைக்கு போட முடியும். ஆனா படி கிக்கு, ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உனக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடுமே. கவலைப்படாத சூப்பர் ஸ்பீடோ, கான்சென்ட்ரேஷனுக்காக நான் நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். அதனால அந்த கேப்ஸ்குள்ள என்னால ஜாக்கிரதையா போக முடியும். சன் சிட்டியில என்னுடைய ராஜ்யம் நடக்கலன்னா வேற யாருடைய ராஜ்யத்தை நான் நடக்க விட மாட்டேன். போச்சு, இந்த சூடான லாவா சன்சிட்டி வரைக்கும் போச்சுன்னா சன்சிட்டியே அழிஞ்சிடுமே. சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா ஃபார்முலா நம்பர் 38 அப்ளை பண்ணு. அது வரைக்கும் நான் அங்கிள் வீராஜை தடுக்கிறேன். ஹண்டர் வீராட்டோட கதை முடிஞ்சு போச்சு. அங்க பாருங்க, ஒன்னதான் புடிச்சு ஜெயில போட்டா பத்தாதே, அங்க தலைக்கீழ கட்டி வைக்கணும். அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். தொங்க விட்டு தோலை உரிச்சா சரியா போயிடும். இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை இந்த வாட்டி ஹை செக்யூரிட்டி ஜெயில கொண்டு போய் போட போறாரா? அங்க இருந்து நீ குடுக்கிற சத்தம் கூட வெளியில வராது. அப்புறம் எப்படி ஒன்னால வெளியில வர முடியும்? ஒரு வார்த்தையில அப்படியே எல்லாரும் சேர்ந்து என்னையும் பாராட்டுங்க. ஏன்னா கிக்கோவுக்கும் சூப்பர் ஸ்பீடோவுக்கும் எல்லா ஐடியாவும் கொடுத்ததே நான் தான். ஆமா, அப்படி நான் ஒருவேளை போய் சொல்லிருந்தா என் தலையில முட்டை விழும். திரும்பவும் போய் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்பீடோ, லாவாவை தடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம் கிக்கோ, உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.